இந்த ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரிட்டர்ன் த மந்த் பார்ட் ஆஃப் எ கிவன் டேட் ஸ்ட்ரிங் ஆஸ் இன்டீஜர். இஃப் த இன்புட் வில் பி இன் த ஃபார்மட் ஆஃப் இயர் மந்த் டே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் 2009-08-15 தென் ரிட்டர்ன் 8, அண்ட் இஃப் த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் 2007-12-10 தென் ரிட்டர்ன் 12. ஓகே, ஸோ நமக்கு டேட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து மந்த் பார்ட்டை மட்டும் ஒரு நம்பராக எடுத்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு அரே இருக்கு, சே 2007-10-12 பேக்ஸ்லாஷ் 0, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சம் டேட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அரேவில் ஜீரோ பொசிஷனில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு இன்புட் ஸ்ட்ரிங்கு. இதுலேருந்து இந்த பார்ட்டுக்கு ஈக்குவலண்டான நம்பரை என்னன்னு கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணும் அவ்வளோதான். ஸோ நான் ரெஸ்னு ஒரு அரே வச்சுருக்கேன், அந்த அரேவனுடைய ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் ஒன்றை காப்பி பண்ணி போடணும். ஸோ இந்த லொக்கேஷனில் இதை காப்பி பண்ணி போடணும், ஜீரோவை காப்பி பண்ணி போடணும். தென் அதுக்கப்புறம் லொக்கேஷனில் பேக்ஸில் ஜீரோவை ஸ்டோர் பண்ணிட்டுனா எனக்கு இந்த ஸ்ட்ரிங், இந்த சப் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங், எனக்கு சப் ஸ்ட்ரிங் வந்து ஒரு தனி ஸ்ட்ரிங்கில் கிடைச்சிருது. இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரிங்கை கிடைச்சிருச்சு அப்படின்னாவே ஐ கேன் யூஸ் ஏ டு ஐ ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ் டு ஃபைண்ட் இட்ஸ் ஈக்குவலண்ட் இன்டீஜர் நம்பர். சரிங்களா, இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எனக்கு வேணுங்கிறது என்னன்னா ரிசல்ட் ஆஃப் 3. ஏன்னா மூணு பொசிஷன் இருக்கு எனக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட் அண்ட் பேக்ஸ்லாஷ் 0, இது மூணையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு இடம் வேணும். அதனால மூணு டிஜிட் அசைன் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் ஆஃப் 0 என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டேட் ஆஃப் எந்த லொக்கேஷனில் இருக்கிறத நான் எடுக்கணும். ஸோ டேட் ஆஃப் 5th இருக்கிறது தான், 5th-ம் 6th-ம் நான் எடுக்கணும். ஸோ டேட் ஆஃப் 5th இருக்கிறத எடுக்கிறேன். ஸோ ரிசல்ட் ஆஃப் 1 டேட் ஆஃப் 6 இருக்கிறத எடுத்துக்கிறேன். தென் ரிசல்ட் ஆஃப் 2 பேக்ஸ்லாஷ் 0 ஸ்டோர் பண்ணணும் டு டெர்மினேட் எ ஸ்ட்ரிங். இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நான் டெர்மினேட் பண்ணோன்னா, ஸோ நான் பேக்ஸ்லாஷ் 0 அடுத்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை நான் போட்டுட்டேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் எஸ் இதில் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் -1 தப்பான ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ரன் பாருங்க, 07 அப்படிங்கிறது எனக்கு தனியாக கிடைச்சிடுச்சு. சரிங்களா, இப்போ இதை நான் கான்ஃபிடென்ட்டாக ரிட்டர்ன் பண்ணலாம். அவ்வளோதான் என்னுடைய ப்ரோக்ராம். ஸோ ஏ டு ஐ ஆஃப் ரெஸ் கம்பைல் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். தட்ஸ் இட். ஸோ த ப்ரோக்ராம் வாஸ், தேங்க்யூ.